நான் கண்ட நல்லது வே சேனல் மூலமாக நல்ல விஷயங்களை கேட்கணும்னு வந்திருக்கிற அனைவருக்கும் அடியேனுடைய வணக்கம். இன்றைய தினம் விஷ்ணு சகஸ்ரநாமத்தில் நாம் அனுபவிக்க இருக்கிற திருநாமம் 58வது திருநாமம், கிருஷ்ணாய நமக. இந்த திருநாமத்திற்குரிய கதை என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். கோகுலத்தில் ஒரு நாள் காலையில் கோபிகைகள் குடங்களை எடுத்துக்கொண்டு யமுனை கரைக்கு தண்ணீர் எடுப்பதற்காக போகிறாங்க. அப்போ கண்ணன் அவர்களை வழிமறிக்கிறான், நீங்கள்லாம் இவ்வளோ அழகாக இருக்கீங்களே, என்ன காரணம், குடங்களோடு எங்கே போகிறீர்கள் அப்படின்னு சொல்லி கண்ணன் கேட்கான். கண்ணா, வீட்டுக்கு அவசரமாக தண்ணீர் கொண்டு செல்ல வேண்டும், வழியை விடு அப்படின்னு சொல்கிறா சந்திரமதி அப்படிங்கிற ஒரு கோபிகை. நிச்சயமாக வழிவிடுறேன், ஆனால் என்னோட நீங்கள் கண்ணாமூச்சி ஆடணும், அப்போ தான் உங்களை விடுவேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இல்லை கண்ணா, இன்னொரு நாள் விளையாடுவோம், இப்போது எங்களை விட்டு விடு அப்படின்னு சொல்லி அவள் திரும்பவும் சொல்கிறான். சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து எல்லா கோபிகைகளும் வேகமாக ஓடுறாங்க. என்னிடத்துலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது அப்படின்னு சொன்ன கண்ணன் ஒரு புதருக்குள்ளே போய் ஒளிஞ்சுக்கிறான். யமுனையில் தண்ணீர் எடுத்து கொண்டு வரும் அவர்கள் திரும்ப வருகையில் புதருக்குள்ளே ஒளிந்திருந்த கண்ணன் தன்னிடத்துல இருந்த உண்டை வில்லால் சந்திரமதியினுடைய மண் குடத்தை அடிக்கிறான். குடம் சுக்குநூறாக உடையுது. சந்திரமதி தண்ணீரில் நனைந்து போகிறான். ஹாஹாஹான்னு புன்னகையோடு வெளியே வந்த கண்ணன் இப்போ கண்ணாமூச்சி ஆடுவோமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். முடியாதுன்னு சொன்னால் மற்ற எல்லாருடைய குடங்களையும் இவன் உடைத்துருவான் அப்படின்னு நினச்சி சரி அப்படின்னு எல்லாரும் ஒரு மனதோட முடிவெடுத்து ஒத்துக்கிறாங்க. விளையாடுறாங்க விளையாடிக்கிட்டே இருக்காங்க. பொழுது சாஞ்சிருச்சு. அன்றைய பொழுது சாஞ்சதுக்கப்புறம் தான் அவங்கள வந்து விடுறான் கண்ணன். அடுத்த நாள் சந்திரமதி ரெண்டு புதிய வெண்கல குடத்தை எடுத்துகிட்டு வரான். வெண்கல குடங்களும் பார்க்கறதுக்கு மண்குடங்கள் போலவே இருக்கும். அதனால் கண்ணன் அதை அடித்தாலும் உடையாது அப்படின்ற எண்ணத்தில் அதை பார்த்து சந்திரமதி எடுத்துகிட்டு போகிறான். அப்போ அன்றும் வர்றாங்க, எல்லா பெண்களும் வர்றாங்க. யமுனைக்கு செல்லும்போது எப்பயும் போல் கண்ணன் வழிமறிக்கிறான், என்ன தொடங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். எதை தொடங்குவதுன்னு எல்லாரும் தெரியாத மாதிரி கேட்குறாங்க. பெண்கள், நம்மளுடைய கண்ணாமூச்சி ஆட்டத்தை தான் அப்படின்னு சொல்கிறான் கண்ணன். அதெல்லாம் முடியாது என்று கோபத்துடன் எல்லாரும் சொல்லிட்டு அந்த பெண்கள் யமுனையை நோக்கி நடக்கிறாங்க. சந்திரமதி ஒன்றுக்கு மேலே ஒன்றா ரெண்டு குடங்களை தலையில் சுமந்துட்டு வர்றதை பார்க்குறான் கண்ணன். கண்ணனால் அந்த குடங்களை உடைக்கவே முடியாது அப்படிங்கிற உறுதியோட அவனை ஏளனமாக பார்த்து கொண்டே நடந்தாலும் சந்திரமதி. யமுனை கரையில் தன்னுடைய முதல் குடத்தில் தண்ணீரை நிரப்பிய சந்திரமதி அதை தரையில் வைத்து விட்டு அடுத்த குடத்தில் தண்ணீரை வந்து எடுக்கிறான். டங் அப்படின்னு ஒரு ஒலி வந்து கேட்டதான். கண்ணன் அந்த தண்ணீர் நிரப்பி அந்த வெண்கல பானையை வந்து உதைச்சிட்றான். அது உருண்டு போய் யமுனையில் விழுந்துருது. கண்ணான்னு கத்துறா சந்திரமதி. அதற்குள்ளே இன்னொரு டங்கு கேட்குது. அது ரெண்டாவது குடத்தையும் எட்டி உதைக்கிறான். அதுவும் நதிக்குள்ளே போயிடுது. ஹா ஹா ஹாஹான்னு சிரிக்கிறான் கண்ணன். அவனை அடிக்க போனாலாம் சந்திரமதி. ஆனால் என்ன அதிசயம், யமுனையிலிருந்து ரெண்டு தெய்வீக புருஷர்கள் கிளம்பி விமானத்தில் வைகுந்தம் போகிறத பார்க்குறான். உன்னுடைய இரண்டு குடங்களும் முக்தி அடைந்து விட்டனன்னு சொல்கிறானான் கண்ணன். அவனுடைய திருவடி விட்டதுனால இரண்டுக்கும் முக்தியே கிடைத்து விட்டதான். உன்னால் உடைக்க முடியாதுன்னு நினச்சி வெண்கல குடத்தை நான் எடுத்து வந்தா நீ அதனுடைய பந்தத்தையே உடைத்து அதுக்கு முக்தி அளிச்சிட்டையே, உன்னை ஏமாத்தணும்னு நாங்கள் நினச்சா நாங்கள் தான் ஏமாந்து போவோம்னு சொல்லி அவனை ஆற தழுவிக்கிறாளாம் சந்திரமதி. அந்த பெண்கள் அன்றைக்கு எல்லாரும் சேர்ந்து சந்தோஷமாக கண்ணாமூச்சி ஆடுறாங்க. நாளடைவில் கண்ணனோட விளையாடுறதுக்கு பேரானந்தம் கொள்கிறாங்களாம் கோபிகைகள். தாங்களே முன்வந்து கண்ணனை அழைத்து கண்ணாமூச்சி ஆட வரும்படி அழைக்கிறாங்க. இப்படி கண்ணன் தானும் ஆனந்தமாக இருந்து தன்னுடைய அடியார்களுக்கும் அதே ஆனந்தத்தை தருகிறானாம். கிருஷி என்றால் பூமின்னு பொருளாம், நா என்றால் ஆனந்தம்னு பொருளாம். பூமிக்கு ஆனந்தத்தை கொடுக்கறதுனால அவனுக்கு கிருஷ்ணஹா என்ற திருநாமம் வந்து வந்ததான். அதுவே விஷ்ணு சகஸ்ரநாமத்தின் 58வது திருநாமமாக ஆயிற்றான். அதனால நாமும் நம்முடைய துன்பங்கள் எல்லாம் அந்த குடங்களுக்கு முக்தி அளித்த கண்ணனை போல அந்த துன்பங்கள் எல்லாம் நம்மளுக்கும் பணி போல விலகணும் அப்படின்னா தினமும் கிருஷ்ணாய நமக அப்படிங்கிற திருநாமத்தை ஜெபிக்கணும் அப்படின்னு சொல்லி இந்த கதையை இங்கு நிறைவு செய்கிறோம். அடுத்த திருநாமம் என்ன அப்படிங்கிறத அடுத்த நாள் அனுபவிப்போம். நன்றி.